லக்ஷ்மி நில், நான் சொல்வதை கேள். நிற்கப் போகிறாயா இல்லையா? குதர்க்கமாக என்னோட வாதம் செய்து கொண்டிருந்தவள் திடீரென கோபித்துக் கொண்டு புறப்பட்டு விட்டால் நீ வெட்டு விட்டவளாகி விடுவாயா? நான் தோற்றதாகவே ஒப்புக்கொள்கிறேன். இத்துடன் பேச்சு நிறுத்துங்கள். நாம் தொடர்ந்து பேசினால் பெரிய விபரீதத்தில் கொண்டு போய் விடும் என்று நான் அஞ்சுகிறேன். தயவு செய்து விட்டு விடுங்கள். நில், விபரீதம் ஏற்பட காரணம் தற்போதைய உங்களுடைய போக்கு. என்ன என்னுடைய போக்கு? ஆலாகலாசுரனை வென்றவன் நான் தான் நான் தான் என்று நெடுநேரமாக பெருமை பேசிக் கொள்கிறீர்களே. போர்க்களத்துக்கு தாங்கள் மட்டும்தான் போயிருந்தீர்களோ? ருத்ரமூர்த்தியும் வந்திருந்தார். அந்த ருத்ரமூர்த்தி போர்க்களத்தில் போரிடாமல் உறங்கிக் கொண்டிருந்தாரோ? அவரும் போரிடத்தான் செய்தார். அந்த ருத்ரமூர்த்திக்கும் எந்தவித ஆபத்தும் நேரிடாமல் பாதுகாத்து அசுரனை வென்றவன் நான் தான். அந்த இடத்தில் தானே சற்று சிந்திக்க வேண்டி இருக்கிறது. என்ன சிந்தனை? காக்கும் தோளை கொண்ட உங்களுக்கு அசுரனை அழிக்க கூடிய வல்லமை எங்கிருந்து வந்ததென்று சற்று சிந்தித்து பாருங்கள். இதில் சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? அகில லோக நாயகன், ஆபத் சகாயம், அனைத்திற்கும் மூலமானவர், இப்படி எத்தனையோ பெயர்களை கொண்ட எனக்கு இன்னொருவரிடமிருந்து வல்லமை வருகிறதா? அதில் சந்தேகம் என்ன? உங்களுக்கு உண்டான பெயர்களை மட்டும் சொல்கிறீர்களே, அதே நேரத்தில் எனக்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது அது தெரியுமா உங்களுக்கு? அப்படி உனக்கு எத்தனை பெயர்கள் இருக்கின்றன? தெரிந்து கொள்ளுங்கள். தானியலட்சுமி, தைரியலட்சுமி, தனலட்சுமி, சௌபாகியலட்சுமி, சந்தானலட்சுமி என்று எத்தனையோ பெயர்களில் வணங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் சேர்த்து வணங்கும் போது லட்சுமி நாராயணா என்று தான் அழைக்கிறார்களே தவிர நாராயணா லட்சுமி என்று யாரும் அழைப்பதில்லை. நீ பேசும் தோரணையை பார்த்தால் எனக்கு சக்தி உன்னிடமிருந்து வருவது போல அல்லவா தோன்றுகிறது? தோன்றுவதென்ன, உண்மையும் அதுதானே? பார்க்கிறேன், உன்னிடமிருந்து எனக்கு சக்தி வருவது இருக்கட்டும், என்னிடமிருந்து உன் சக்தி உன்னை காப்பாற்றுகிறதா என்று பார்க்கலாம். சிரிக்கிறாயா? என் சக்கராயுத தேவி உன்னை என்ன செய்கிறேன் பார். ஆதியில் தேவியை நான் உனக்கு கொடுக்கும் காலத்தில் சொன்ன வார்த்தைகளை மறந்து அவளை அலட்சியப்படுத்தியதோடு அழிக்கவும் முயன்றதால் உன் சக்தி முற்றிலும் இழக்கக் கடவாய்.